ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பிரெட் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன், வெங்காயம் ரெண்டு, பச்சை மிளகாய் ஒன்று, சின்ன சின்னதாக நறுக்கிய இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு ரெண்டு, பீன்ஸ் 10-15, கேரட் 2, உப்பு தேவைக்கேற்ப, பிரெட் துண்டுகள், பிரெட் க்ரம்ஸ் 1 கப், சில்லி சாஸ் 1 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கணும். எல்லாம் நல்லா வதங்கினதும் பீன்ஸ், கேரட் சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போது நம்ம வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு சேர்த்து கிளறுங்க. நான் காரம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கிறேன் இன்னைக்கு. இப்போ நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதோ நம்ம பிரெட் ரோல்குள்ளே இருக்கிற ஸ்டஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து பிரெட்டை எப்படி ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரெட்டோட ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வாட்டரில் டிப் பண்ணி தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை நம்ம சரியாக புழியலனா பிரெட்டை நம்ம ஈஸியாக ரோல் பண்ண முடியாது, பிரெட்டு நம்மளுக்கு உடஞ்சி உடஞ்சி வரும். இப்போ நம்ம செஞ்ச ஸ்டஃப் வந்து நடுவில் வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது, அளவாக எடுத்து வைக்கும்போது தான் நம்மளால ஈஸியாக இருக்கும் ரோல் பண்ணுறதுக்கு. இப்போ ரோல் பண்ணி வச்சுருக்க பிரெட்டை வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸில் நம்ம ரோல் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரொம்ப மொறுமொறுன்னு கிடைக்கும். பண்ணி வச்சுருக்க எல்லா ரோல்ஸும் நம்ம பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொறிக்க வேண்டியது தான். அதுக்காக நான் கடாயில் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க பிரெட் ரோல்ஸை உள்ளே போட வேண்டியதான். ஆஹா, சுட சுட முறுமுறுன்னு பிரெட் ரோல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரெட் ரோல்ஸை நம்ம கெச்சப்பில் டிப் பண்ணி சாப்பிட்டா இன்னும் சுவையாக இருக்கும். இந்த பிரெட் ரோல்ஸை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.